மின்சார சட்ட திருத்தம் 2021 மசோதாவை ரத்து செய்திட வருகிற 10ஆம் தேதியன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் குறித்து திருவாரூரில் கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் மின்பகிர்மான வட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிய அரசு மின்சார சட்ட திருத்த மசோதா 2021 ரத்து செய்ய வலியுறுத்தியும் மின்துறை பொதுத்துறையாக நீடித்திட வலியுறுத்தியும் விவசாயத்திற்கு பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைத்திட வலியுறுத்தியும் 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அரசு மானியங்கள் தொடர்ந்து கிடைத்திட வலியுறுத்தியும் குடிசைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஒரு விளக்கு மின்சாரத்தை தொடர்ந்து கிடைக்க வலியுறுத்தியும் வருகிற 10ஆம் தேதியன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதால் இதுகுறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்க கூட்டத்தில் விவசாய சங்கத்தினர் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் கலந்து கொண்டு மின்சார சட்டத்திருத்த மசோதா ரத்து செய்ய நடைபெறும் ஒருநாள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். தோபுசா திட்ட ஆலோசகர் பாலமுருகேசன் தலைமையில் நடைபெற்ற இதில் தோபுசா திட்ட செயலாளர் ஜான் பிரிட்டோ, பொறியாளர் கழகம் ராஜா, ஏஇஎஸ்யு திட்ட செயலாளர் தனசேகரன், டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் திட்ட செயலாளர் முருகருள், சிஐடியு திட்ட செயலாளர் ராஜேந்திரன், ஐக்கிய சங்க தலைவர் பாஸ்கர், தோமுச பேரவை மாவட்ட தலைவர் குருநாதன், மன்னார்குடி தோமுச கொள்கை பரப்பு செயலாளர் சாந்தகுமார் உட்பட திருவாரூர் மின் பகிர்மான வட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்.